ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஹெச் டுவெல்க்கு கிரவுண்ட் அட்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எட்டி ஸ்மாஷ் தான் பார்க்க போகிறோம். இதை யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் 72 கைஸ் அந்த கிளானோட லீடர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம வினாம்புரோ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எட்டி ஸ்மாஷ் எப்படி பண்ணுறாருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, வார்டன் வாக் வித் எட்டி தான் பண்ணியிருக்காரு. ஸோ டீட்டெயிலாக வந்து அந்த அட்டாக்கில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன் கைஸ், இப்போ அவரோட ஃபஸ்ட் அட்டாக்கு வந்துடலாம். ஃபஸ்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா, வார்டன் வாக் வித் எட்டி ஸ்மாஷ் தான் பண்ணுறாரு. ஸோ இனிஷியலாக 3:00 சைடில் ஒரு ஃபனலை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அவர். ஃபனலை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகிள் கம்பார்ட்மெண்ட் வழியாக தான் எட்டி ஸ்மாஷ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வார்டன் வாக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3:00 சைடில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபனல் வார்டன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து சைட் கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ஃபனல் பேபி ட்ராகன் வச்சு ஒரு ஃபனலிங் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரு கம்பார்ட்மெண்ட் ஈகிள் கம்பார்ட்மெண்ட் வழியாக தன்னோட மிக்சர் ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக்லாம் கொண்டு போயிருக்காரு ஸ்பெல்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, டிஹெச்க்கும் ஈகிளுக்கும் நடுவில் இருந்த வால்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் ஸ்பெல் 4 யூஸ் பண்ணி அந்த வால்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிக்கிறாரு. ஸோ வால்ஸை பிரேக் பண்ணிவிட்டு குயினை அப்ரோச் பண்ணுறதுக்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எட்டியை ட்ராப் பண்ணுறாரு. ஸோ எங்கே டைவர்ட் ஆயிடுவாரோன்னு நினச்சி, பட் பார்த்தா வார்டன் வந்து ஸ்கெலிட்டன் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணனால அவர் டைவர்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு எட்டி ஸ்மாஷ் பண்ணுறாரு, டிப்ளாய் பண்ணுறாரு. அப்போயுமே ட்ரிகர் ஆகலை வார்டன். ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு எட்டி டிப்ளாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வார்டன் அப்ரோச் ஆகிட்டு ட்ரூப்ஸோட மிங்கிள் ஆகிறது போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எட்டி பவுலர்ஸ் அண்ட் வந்து ஐஸ் கோலம் பின்னா அது கூட பார்த்தீங்கன்னா, கிங் அண்ட் குயின் எல்லாத்துமே டிப்ளாய் பண்ணி சென்டருக்குள்ளேருந்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க ட்ரூப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு வார்டன் எபிலிட்டி கரெக்டாக நேடோவில் மாட்டுது. ஸோ எர்த்குவேக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெல் மூலமாக ஆல்ரெடி டிஹெச் நிறையா அங்கே டேமேஜ் வாங்கி டிஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருந்தாங்க ஈகிள்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் பார்த்து டிஹெச்சுமே பயங்கர டிஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, லாக் லான்ச்சர் மூலமாகவே பார்த்தீங்கன்னா, ஈகிள் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டிஹெச் காலி ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஒரு வார்டன் கிங்கோட எபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பல ஸ்பெல்ஸ் கையில் வச்சுருக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரூப்ஸுமே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், இன்னுமே பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம் பாருங்கள், இன்னுமே அவர் வந்து டிஸ்ட்ராய் ஆகாமலே இருக்கிறாப்புல ஐஸ் கோலமே. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ட்ரூப்ஸுமே நிறைய இருக்கிறாங்க கையில். ஸோ சைட் கட் பண்ணுறதுக்காக மினியான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரில் எல்லாம் அப்ரோச் பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் மினியான்ஸ் வச்சே கட் பண்ணுறாரு. கையில் இன்னும் ரெண்டு ஸ்பெல் வேறு வச்சுருக்காரு, இருந்தாலும் வந்து கையில் அந்த ஸ்பெல்ஸ்லாம் ஸ்வாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு நினைக்கிறேன். ஸோ டிஹெச் டுவெல்ல எட்டி பவுலர் ஸ்மாஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா, இவர் எர்த்குவேக்கோட வார்டன் வாக் அப்படின்னு சேர்த்து எல்லாம் அடிஷ்னலாக பண்ணணுனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த லாக் லான்ச்சரோட வேல்யூஸும் வந்துட்டு நல்லா கிடச்சிருது. எர்த்குவேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஹெச் 14 ஆகிருந்துச்சுன்னா பில்டர்ஸ் வந்து ஹீல் பண்ணிகிட்ருப்பானுங்க. ஸோ இங்கே வந்து அதுவுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா, டிஹெச்லேருந்து எக்ஸ்போவாக இருக்கட்டும் அப்புறமேட்டு ஈகிளாக இருக்கட்டும், எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேமேஜோடு இருந்தாங்க. லாக் லான்ச்சரை உருட்டி விட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்க இதாகிட்டாங்க. ஸோ ஃபைன், இது பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் டைப் ஆஃப் பேஸ்ன்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறது இது? ஃபைன், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வார்டன் வாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு டாப் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சைட் கட் பண்ணுறக்காக பெக்கா. ஸோ அவுட்டர் பில்டிங்ஸை கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பெக்கா வந்து இந்த வால் பிரேக் பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சென்ட் பண்ணுறோன்னு நினச்சிருப்பாப்பில் கீழே 4:00 5:00 சைடில். பட் பார்த்தீங்கன்னா, பெக்கா சொன்னபடி கேட்கல. அவர் பார்த்தீங்கன்னா டாப்பாக எட்டியை டிப்ளாய் பண்ணணும்னு நினச்ச கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெக்கா அந்த பக்கமாகவே போயிட்டாங்க. ஸோ ஃபைன், இப்போ 9:00 டு 6:00 தான் ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு வார்டன் வந்து டைட் கட் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் பெக்காஸ் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ விசார்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, விசார்ட்ஸ் கூட நல்லா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஆர்ச்சர் டவர்லாம் முடிச்சுட்டாங்க. ஃபைன், இப்போ லாக் லான்ச்சரை கொண்டு வந்துட்டாரு இந்த தடவை. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா, எட்டிஸ் அண்ட் வந்து பவுலர்ஸை டிப்ளாய் பண்ணி, இப்போ தான் பவுலர் டிப்ளாய் பண்ணுறாங்க. கிங் அண்ட் குயின் வார்டன் அப்ரோச் பண்ணி இங்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வால் பிரேக் பண்ணி வச்சு பெக்காவுக்காக வால் பிரேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே ஒரு எட்டியை டிப்ளாய் பண்ணி ட்ரூப்ஸ் யாரும் இந்த பக்கம் 3:00 4:00 சைடில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த பக்கம் சைட் கட் பண்ணுறாரு. ஸோ பார்த்தா ட்ரூப்ஸ் அவர் சொன்னபடி கேட்கல, எல்லாம் டைவர்ட் ஆகி தான் இந்த பக்கம் தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து லாக் லான்ச்சர் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து கம்பார்ட்மெண்ட்டை வால்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி லாக் லான்ச்சர் போயிட்டுருக்காங்க. லாக் லான்ச்சர் இருந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் இருந்த எட்டிஸ் நபர் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிய டாப் சைட்லேயும், நான் 9:00 சைட்லேயும் பாரு 6:00 சைட்லேயும் ஸ்பிளிட் ஆகி போயிட்டாங்க. ஸோ ஃபைன், வேறு எப்படி தான் இந்த ட்ரூப்ஸை வந்து இவர் வந்து டிஹெச்சுக்கு சென்ட் பண்ண போகிறாருன்னு பார்த்தா, கரெக்டாக ஒரு ஜம்ப் ஸ்பெல் போட்டு 18 எட்டிஸ் வந்து ஜம்ப் ஆகி டிஹெச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து
டிஹெச்சும் எட்டி காலி பண்ணிருச்சு. ஸோ லோயர் பார்த்தீங்கன்னா நிறையா எட்டி சம் நிறையா கொண்டு போன எல்லா பவுலர்ஸுமே கீழே லோயர் சைடில் தான் இருக்கிறாங்க. ஸோ 4 o'clock சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா டாப்ல 12 o'clock சைடில் வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி டேங்கா சில பல எட்டிஸுமே இருக்கிறாங்க. ஸோ குயின் வித் எபிலிட்டியோடு இருக்கிறாங்க, கையில் ஒரு ரேஸ் பெல் இருக்குது. ரேஸ் பெல் இப்போ தான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறார், ஏன்னா அங்கே ஒரு எக்ஸ்போ அந்த விசார்ட் டவர் பாம்பு டவர் அப்படின்ச்சு, பாம்பு டவர் இல்லை கேனான்ஸ்லாம் சேர்ந்து மொத்தம் அப்ரோச் பண்ணாலும் அங்கே ஒரு ரேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்போலேருந்து எல்லாமே காலி பண்ணிக்கிறாரு. ஃபைன், இங்கே குயினோட எபிலிட்டியோட இந்த அட்டாக்லேயுமே பார்த்தீங்கன்னா கையில் ஸ்பெல்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சு ஸ்வாக் பண்ணிக்கிறாரு. ஸோ எட்டி பவுலர்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் அட்டாக், அவரோட அட்டாக் பெர்ஃபார்மன்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்வாகோட இந்த அட்டாக் முடியுது. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் எட் குவாக் கொண்டு போகாமல் ஜம்ப் ஸ்பெல்லாம் கொண்டு போயிருக்கார். ஜம்ப் ஸ்பெல் கொண்டு போனதுனால தான் அவருக்கு கரெக்டான நேரத்தில் ஜம்ப் யூஸ் பண்ணி டிஹெச்சுக்கு எட்டியை வர வச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் டிஹெச்சை. ஸோ அதனால் வந்து ஒருவேளை சப்போஸ் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுத்துகிட்டு போனாரா இல்லை வந்து பிளானிங் தானா அப்படின்றது தெரியல. ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? என்னால் முடியலை, சாரி கைஸ். ஸோ ஃபைன், செகண்ட் அட்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணிட்டார் இவர். ஸோ ஃபைனலாக இப்போ தேர்ட் அட்டாக் அவரோட ரிப்ளைக்கு வந்துடலாம். இதுலேயும் அதே சேம் ஆர்மி தான் யூஸ் பண்ணுறாரா? எஸ், இதுலேயுமே சேம் ஆர்மி. டாப் சைடில் வார்டன் வாக்கு, பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகனை வச்சு ஒரு பனல். நெக்ஸ்ட் சென்டரில் வந்து சென்டர்லேருந்து தான் டிப்ளாய் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். 3 o'clock to 6 o'clock அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் டிப்ளாய் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ வார்டன் டாப்பில் பனல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவுட்டர் பில்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வார்டன் எபிலிட்டி ஃபுல் ஆகிற நேரத்தில் ஒரு ரேஜ் யூஸ் பண்ணிக்கிறார் வார்டனுக்காக, ஏன்னா அங்கே ரெண்டு எக்ஸ்போ ஒரு எக்ஸ்போ ரெண்டு ஆர்ச்சர் வந்து ஒரே நேரத்தில் லாகினால வார்டனால் சமாளிக்க முடியல. ஏன்னா இதில் எட்டி இருக்கட்டும் எந்த இதாக இருந்தால் வார்டன் எபிலிட்டி இருந்தால் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வார்டன் எபிலிட்டி ஃபுல்லாக அமைச்சிக்கிறாங்க. இந்த அட்டாக்ல வந்து நோட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட் ஸ்பெல்ஸ்லாம் கொண்டு போகிறாரு. ஸோ 5 bad spell கொண்டு போயிருக்கா. ஸோ அந்த பேட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி எப்படி அட்டாக் ப்ரொசீட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே வந்து எட்டி பவுலர் காம்போ தான். ஸோ காம்போ தான், பட் ஸ்பெல்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெல்ஸ் வந்து அடிஷ்னலாக அவர் வந்து பேட் ஸ்பெல் கொண்டு போகிறாரு. ஃபைன், இப்போ வந்து அட்டாக்ல வந்து ப்ரொசீட் பண்ணி எல்லா டூல்ஸும் டிப்ளாய் பண்ணிட்டாரு. ஸோ லாக் லாஞ்சரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வால்ஸை பிரேக் பண்ண போகிறாங்க. பிரேக் பண்ணி உள்ளே சென்டருக்காக டிஹெச்சை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஃபைன், இப்போ டிஹெச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஈகிள் கம்பார்ட்மெண்ட் அங்கே வார்டன் ஸ்டாச்சு எக்ஸ்போ ஏர் டிஃபென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் காலி பண்ணிக்கிறாங்க. ஸோ காலி பண்ணிவிட்டு இன்னும் வார்டன் எபிலிட்டி ஃபுல் ஆகலை, டிஹெச்சும் காலி பண்ண போகிறோம். கரெக்டான நேரத்தில் ஒரு வார்டன் எபிலிட்டியை ஃபுல் பண்ணி அங்கே ஒரு ஃபுல் பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா டிஹெச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஃபார்மேஷன் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ டாப் சைடில் 1 o'clock சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேட் ஸ்பெல்லை வந்து டிப்ளாய் பண்ணி பேட்டிங் ஆரம்பிக்கிறாரு. ஃபைன், அவங்க அந்த இந்த பக்கம் டிஹெச் காலியாகி வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட் ஸ்பெல் வராங்க. கையில் ஒரு ஐஸ் கோலத்தையும் வச்சுருக்கிறாரு, ஹோல்ட் பண்ணி வச்சு. இப்போ தான் டிப்ளாய் பண்ணுறது பார்த்தா நம்ம வந்து எட்டிக்கின்ற ஐஸ் கோலம் கொண்டு போகல, பேட் ஸ்பெல்லுக்காக தான் அந்த ஐஸ் கோலத்தை வந்து ஒரு டேங்காக கொண்டு போயிருக்காரு. ஸோ கரெக்டாக இந்த விசார்ட் டவருக்கோ இல்லை இந்த பக்கம் வரும்போது கரெக்டாக அது ஐஸ் கோலம் டிப்ளாய் ஆச்சுன்னா அந்த ஸ்பெல்ஸ்க்கு பதிலாக வந்து அந்த இது யூஸ் ஆகும்னு நினச்சி கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நல்லாவே பேட் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஐஸ் கோலம் டிப்ளாய் ஆலாட்னா கூட அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இல்லை, டிஃபென்ஸ் சைடில் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கிங் மட்டும்தான் இருக்கா, டிஃபெண்டிங் கிங் மட்டும் தான் இருக்கிறாரு, மற்றபடி பில்டிங்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த அட்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் சில செல்ஸ் ஸ்பெல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்வாகு. ஸோ மூணு அட்டாக் ரிப்ளே பார்த்துருக்கோம். ஸோ மூணு ரிப்ளேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்ஸ் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்வாக் பண்ணுற மாதிரி தான் அவரோட ட்ரூப் ஆர்மி காம்போ இருக்குது. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எட்டிஸுமே அலைவாக தான் இருக்காங்க இந்த அட்டாக்ல. ஸோ லாஸ்ட்டில் ஒரு 20% ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க, பேட்ஸ் மட்டுமே தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஹெச்சை காலி பண்ணுற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து மற்ற ட்ரூப் ஹெல்ப் ஆகிருக்கு பார்த்தா இதால். ஸோ ஃபைன், இப்போ ஃபைனல் அட்டாக்குக்கு வந்துட்டோம். இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவங்க எட்டியோட சேர்த்து பவுலர் கொண்டு போனாங்க, சூப்பர் விசார்ட்ஸ் கொண்டு போகிறாரு. ஸோ இது ஒரு நியூ டெக்னிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் பவுலர்ஸோட. ஸோ டாப் டிஹெச் 14 இது மாதிரி பெரிய பேஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதே காம்போ வந்து டிஹெச் 12க்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன், ஏன்னா சூப்பர் விசார்ட்ஸ் வந்து அப்போ வந்து டிஹெச் 12 இருக்கும்போது வந்திருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து வார்டன் வாக் இந்த பக்கம் பண்ணி 6 o'clockல டாப்பில் வந்து பேபி ட்ராகன் வச்சு பனல் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எர்த் குவாக்கும் கொண்டு போய் டிஹெச்சை சுற்றி போட்டு விட்டனால பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்னோ, மூணு இன்ஃபர்னோவாக இருக்கட்டும் டிஹெச்சாக இருக்கும் ஈகிள் வரைக்குமே பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கிளைம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 o'clock 3 o'clock to 6 o'clock சைட்லேயே பார்த்தீங்கன்னா டூப்ஸை டிப்ளை பண்ணுறது ஹீரோ அதெல்லாம் சொல்கிறது எட்டிஸோட சேர்த்து சூப்பர் விசார்ட்ஸையும் இது பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் விசார்ட்ஸ் இங்கே ஒரு செயின் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இயர்லியராக ஒரு ரேஞ்ச் அண்ட் வார்டன் எபிலிட்டியை ஃபில் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி பெரிய கேப்பு தான் இருக்குது. ஸோ அடுத்து கண்டிப்பான முறையில் டிஹெச் தான் எல்லாம் அப்ரோச் ஆகும்.
ஸோ ஃபைன், நம்ம நினச்சது போலயே பார்த்தீங்கன்னா டிஹெச் வந்து லாக் லான்ச்சர்லேயே முடிஞ்சிருச்சு. பேக் சைடில் இருந்த ஈகிள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லாக் லான்ச்சரோட அந்த எர்த்து பாக்ஸ் பள்ளியிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுவும் காலியாக ஆயிடுச்சு. ஸோ ஃபைன், இது ஒரு நல்ல வேல்யூ தான். ஏன்னா என்ன சொல்கிறது, எர்த்து பாக்ஸ் ஸ்பெல்லோட சேர்த்து லாக் லான்ச்சர் வந்து ஒரு டிஹெச் 12 லோயர் டிஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அந்த பக்கம் டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பர் விசார்ட்ஸ்லாம் அலைவாக தான் இருந்துட்டு வந்து எட்டியை டேங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து எல்லா டிஃபென்ஸும் இருக்கட்டும் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும். இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா குயினுக்கும் சப்போர்ட்டாகவும் என்ன சொல்கிறது எட்டிக்கு சப்போர்ட்டாகவும் இருந்து சூப்பர் விசார்ட்ஸ் வந்து பயங்கரமான டிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் 4 அட்டாக் பார்த்துட்டோம். 4 அட்டாக்லேயுமே அவர் கொண்டு போன ஸ்பெல்ஸ் வந்து பாய்சன் ஸ்பெல் சிசிக்கு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிசியை வந்து அவர் காலி பண்ணிட்டார். எர்த் குவாக் மூலமாகவோ இல்லை லாக் லான்ச்சர் மூலமாகவோ பார்த்தா அந்த சிசி வந்து எல்லாமே ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன், அதனால் பார்த்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா டாப்பில் மினியான்ஸும் ஒரு எட்டிஸ்லாம் பனல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், கட் பண்ணிட்டுருக்காங்க அவுட்டர் பில்டிங்ஸை. கீழே பார்த்தீங்கன்னா எட்டி அண்ட் வந்து குயின் வந்து வித் எபிலிட்டியோட கீழேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அவரோட வந்து 4th அட்டாக் எட்டி ஸ்மாஷ் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் முடிச்சுட்டாச்சு. அதை நம்ம பார்த்துட்டோம். ஃபைன், இந்த இதில் நம்ம இது பண்ணுறது என்னென்னா கரெக்டான பார்த்திங் எர்த்து குவாக்கோட சேர்த்து லாக் லான்ச்சர் எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்றதையும் பார்த்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபைன், இதே மாதிரி இந்த அட்டாக் நிறையா பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த அட்டாக்ஸ்லான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் கைஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா அட்டாக்ஸ் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 2K ரீச் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக 2K ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 7 PM to 9 PM இருக்குது. ஸோ லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச். அடுத்த ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.